Hi dears, in last class we completed the exercise 9.1, now 9.2. First sum, find the product of the following pair of monomials. Monomials, ஒரே ஒரு term தானே இருக்கு, so இது monomials, இதோட product கண்டுபிடிக்க சொல்றாங்க. Product என்னன்னா இத வந்து multiply பண்ணி சொல்ல சொல்றாங்க. Multiply பண்ணா இங்க பாருங்க, direct multiply பண்ணி சொல்றேன். Steps எப்படி எழுதணும் நான் அப்புறமா இன்ஃபார்ம் பண்றேன். இங்க பாருங்க steps இது பாருங்க. First வந்து நம்பரையும் நம்பரையும் பேருக்கு multiply பண்ணுங்க. 4 7 28. Okay, இந்த P இங்கே எந்த லெட்டர் உள்ள ஸோ இந்த பி அப்படி எழுதிடலாம். ஸோ 28 P, சப்போஸ் வேறு எது லெட்டர் இருந்தது அந்த லெட்டரையும் சேர்த்து எழுதணும். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 28 P. ஓகேவா, நான் ஸ்டெப்ஸ் எப்படி எழுதணும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கோங்க, 4, 7 P, 4 × 7 P. ஸோ 4 × 7 = 28 P. ஸோ லைக் திஸ் ஒன்லி யூ ஹாவ் டு ரைட் த ஸ்டெப்ஸ். ஓகே, பேலன்ஸ் சம்ஸ் ஐ எம் கோயிங் டு டெல் த ஆன்சர் இன் புக் இட் செல்ஃப், யூ ஹாவ் டு காப்பி இன் நோட் அஸ் ஹவ் ஐ ஆம் டூயிங் திஸ் ஃபஸ்ட் சம். லைக் தட் யூ ஹாவ் டு டூ த பேலன்ஸ் சம்ஸ். சி ஹியர் மைனஸ் வி ஹியர், ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ரோட் த மைனஸ். 7 × 4 = 28 P × P, பி ஸ்கொயர் நாட் 2 P, ஆட் பண்ணும்போது தான் 2 P வரும், மல்டிப்ளை பண்ணும்போது பி ஸ்கொயர். ஓகே, இங்கே பாருங்கள், மைனஸ் 4 × 7 = 28, 2 P, ஸோ பி ஸ்கொயர் ஹியர் கியூ, ஸோ பி ஸ்கொயர் கியூ. சி ஹியர் மைனஸ் 4 × 3 = 12 P P³. ஸோ இந்த பவரை வந்து ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 1 இருக்க தான் மீனிங். ஸோ 3 + 1 = 4, ஸோ பி பவர் 4. ஓகே, சி ஹியர் 4 × 0, 0 × எனிதிங் 0. திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சம். நவ் வி வில் மூவ் டு த செகண்ட் சம். Second sum, find the area of rectangles with the following pair of monomials as their length and births respectively. இதை வந்து லென்த்தாகவும் பர்த்தாகவும் எடுத்துக்க சொல்லிட்டு அப்படி ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி ஸ்டெப் எழுதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். சி ஹியர் லென்த், ஃபர்ஸ்ட் சம் இஸ் பி அண்ட் கியூ ஒன்லி தே கேவ், ஸோ லென்த் ஈக்குவல் டு பி, பர்த் ஈக்குவல் டு கியூ, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கல் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ஸோ ஃபார் எல் பி, ஃபார் பி கியூ, ஸோ பி இன்ட்டு கியூ PQ. This is the answer for first sum. Like this only you have to write the steps. Now I will tell the answers in the book itself. Just listen here. So just multiply பண்ணு. So multiply பண்ணுறேன் பாருங்கள். 10 × 5 = 50, m × n = mn. Okay. Here 20 × 5. So 25 = 100. x² × y² x² y². Okay. Here 4 × 3 = 12, x × x². ஹியர் 1 இருக்கதா மீனிங், ஸோ 1 + 2 = 3, ஸோ x³. ஹியர் 3 × 4 = 12, ஸோ எம் இன்னொரு டைம் இருக்கா இல்லை, ஸோ எம், என் பாருங்கள் 2 டைம் இருக்குது, ஸோ n² பி ஒரு டைம் தான் இருக்குது பி. ஓகே, இது ஆன்சர் வந்து நான் டேரெக்டாக புக்கில் சொல்லியிருக்கேன். நான் பட் நான் நோட்டில் எப்படி ஸ்டெப்ஸ் எழுதி காமிச்சிடும். இது மாதிரி ரெண்டு சமுக்குமே ஸ்டெப் எழுதி மீதி சம்ஸை நீங்கள் காப்பி பண்ணணும். ஓகே, நான் வி வில் மூட்டு தான் தேர்டு சம். தேர்டு சம், கம்ப்ளீட் த டேபிள் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதை வந்து இப்படி 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 மல்டிப்ளை பண்ணி டேபிளை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் வி வில் கம்ப்ளீட். நவ் ஐ மல்டிப்ளைங், ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஃபினிஷ் திஸ் லைன். ஓகே, 2 × 2 = 4, x × x² சியர் −× + மைனஸ் 5 × 2 = 10, x × y = xy. நெக்ஸ்ட் 3 × 2 = 6, x² × x, ஸோ ஹியர் 1 இருக்கதா மீனிங், ஸோ எக்ஸ் கியூப். ஹியர் மைனஸ் 4 × 2 = 8, x² இந்த ஒய். ஹியர் 7 × 2 = 14, x² × x, ஸோ x³ இந்த ஒய். மைனஸ் 9 × 2 = 18, x² × x, x³ இந்த y². ஃபஸ்ட் டூ கம்ப்ளீட்டா, செகண்ட் பாருங்கள். 2 × 5 = 10, இந்த மைனஸ் x × y = xy. நெக்ஸ்ட் −× − + 5 × 5 = 25, y × y = y². நெக்ஸ்ட் 3 − + −, 3 × 5 = 50, x² × y, ஸோ x² y. நெக்ஸ்ட் −× − + 4 × 5 = 20, x, ஸோ x இந்த y². ஹியர் −35, x² y × y² ஸோ x² y². −× − + 9 × 5 = 45, x² y³. ஹியர் 6, x × x². ஓகே,
Like this, you have to complete this fully. Okay, this is a homework for it. Just multiplication only, you know, just complete this. You have to draw the table in book, in note, and then complete this. Okay, now I will move to the fourth sum. Fourth sum, obtain the volume of rectangular boxes with the following length, width, and height respectively. First sum, I will work out in note. Just listen here. This is the first sum, length 5a, width 3a squared, height is 4a power 4. Okay, volume of rectangular box equal to L into B into H. So, for L, 5a, for B, 3a squared, H, 7a power 4. Okay, here a power 1 meaning, okay, 5 3 is 15, 15 into 7. See here, 15 into 7. 7 5 is 35, 5 carrying 3, 7, 10. So, 105. I multiplied the numbers. Now I am multiplying the letters. A power 1, A squared, A power 4. If we add, we will get 1 plus 2, 3. 3 plus 4, 7. So, A power 7. This is the answer. Like this only, you have to write the steps. Now, I will tell the answer in book itself. Second sum, 4 2s are 8. 8 8s are 64. So, P, Q, R. Here. 1 into 2, 2. 2 2s are 4. So, 4. X power 1 squared 1. So, 1 plus 2, 3. 3 plus 1, 4. So, X power 4. Here also 1, 1. 1 plus 1, 2. 2 plus 2, 4. So, Y power 4. Okay, see here. A, 2B, 3C. So, 2, 3s are 6, ABC. See, fifth sum. Obtain the product of. Okay, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி சொல்ல சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ் ஒய் இஸ் ஒய் இசட் இசட் எக்ஸ். ஓகே ப்ராடக்ட்டு. ஸோ எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் இசட் இன்ட்டு இசட் எக்ஸ். ஸோ எக்ஸ் டூ டைம்ஸ் இருக்கா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஓகே, நவ் ஐ வில் டெல் தி ஆன்சர் இன் புக். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் a power 1, 2, 1 plus 2, 3, 3 plus 3, 6. So, a power 6. இங்கே பாருங்க, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா? 2 4 சார் 8, 8 8 சார் 64, 64 இன்ட்டு 16. மல்டிப்ளை பண்ண பாருங்க, 64 இன்ட்டு 16. 6 4 சார் 24, 4 கேரியிங் 2, 36, 38, 4, 6. 4, 12, 2 கேரியிங் 1, 9, 10. 1024. So, 1024 y. இங்கே பாருங்க, 1 plus 2, 3, 3 plus 3, 6, y power 6. இங்கே பாருங்க, 2 3s are 6, 6 6 are 36. So, a ரெண்டு டைம் இருக்கு, so a squared, b ரெண்டு டைம் இருக்கு, b squared, c ரெண்டு டைம் இருக்கு, c squared. இங்கே பாருங்க, எல்லாமே ப்ளஸ் ஒரே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ். m எத்தனை டைம் இருக்கு? 3 டைம், ஸோ m க்யூ. n 2 டைம், ஸோ n squared. This is the answer. Okay, up to this the exercise 9.2 is completed. In next class we will move to the exercise 9.3. complete the homework, everything you have to write the steps and then copy in note. Okay, thank you dears.